வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் கணபதி அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கடந்த 1-2 நாட்களாக பார்க்கும்போது என்னென்னா, சசிகலா அவர்களை பற்றின செய்திகள் வந்து நாளிதழ்களில் வரதை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஜேபியோட விருப்பம் என்னவாக இருக்குன்னா, சசிகலா அவர்களை ஏடிஎம்கே உள்வாங்கிக்கணும், உள்வாங்கி ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பிஜேபி விரும்புகிறதா சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி வெறும் ப்ரெஷர் டாக்டிக்ஸா, இல்லாட்டி நிஜமாகவே இப்படி விரும்புகிறாங்களா? இல்லை, பிஜேபியை பொறுத்த மட்டும் ஆரம்ப காலத்தில் வந்து சசிகலாவை வந்து அவங்க ஏன் இது பண்ணாங்கன்னா, ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக அப்படிங்கிற ஒரு காரணத்தையும், இன்னொரு பக்கம் சசிகலா வந்து அதிமுக கையில் எடுத்தாங்கன்னா அவர் பெரிய ஸ்ட்ராங் லீடராக எமர்ஜ் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் பிஜேபிக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போகும், அதனால் சசிகலா ஓரம் கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்றைக்கி வரைக்கும் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க அதைத்தான் விரும்புனாங்க. அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கக்கூடாதுங்கிறத விரும்புனாங்க. ஆனால் இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சசிகலா விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் பிஜேபி உறுதியாக இருந்தது. சசிகலா விடுதலையாகி வந்ததுக்கு பிறகு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது ஒரு சொல்கிறார், நான் 72-73 அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு கூடின கூட்டத்த அளவுக்கு இப்போ சசிகலாவுக்கு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது அந்த இடத்தில் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலாவுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை நம்ம இழக்கக்கூடாது. அதனால் நமக்கு என்ன வந்தது, அதிமுக கூட ஒன்றாக இருந்து இருப்பதோ இல்லை அதிமுக பிளவுபடுறதோ அதை பற்றி இல்லை, நமக்கு இந்த தேர்தலில் வாக்கு வங்கி பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் சசிகலாவை சேர்த்துக்கொள்வது தப்பு இல்லை அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தப்போ கூட அது பேசப்பட்டதாக இன்றைக்கி எல்லா பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு. அந்த மாதிரி அமமுகவையும் அதிமுகவையும் ஒன்று சேர்க்காவிட்டாலும் கூட்டணி இல்லாத இடம்பெற வைக்க வேண்டும், அமமுகவுக்கு குறிப்பிட்ட தொகுதிகளை தர வேண்டும்னு பிஜேபி வலியுறுத்துவதாக செய்தி வந்திருக்கு. அதில் நிச்சயமாக உண்மை இருக்கும், அப்படி இல்லாமல் அந்த தகவல் வந்திருக்காது. இது வரைக்குமே வந்து ரெண்டு தரப்புலையும் அமைதியாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதான் குறிப்பாக தென் மாவட்ட அமைச்சர்கள் அமைச்சர் செல்லூர் ராஜு, உதயகுமார், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து சசிகலா பற்றி வாய் திறக்கல. அதேமே அமமுக சைட்லேயுமே டிடிவி தினகரனோ சசிகலாவோ இதுவரையும் பிஜேபியோ இல்லை மற்றவர்களே வந்து கடுமையாக விமர்சிக்கலை. ஸோ இந்த ஒரு 2-3 நாட்களில் இது தெரியும். அப்படி ஒருவேளை அமமுகவை அவர்கள் சேர்க்காமல் போனால் சசிகலா வந்து அமமுகவுக்கு ஆதரவாக திரும்பி பிரச்சாரம் செய்ய போகலாம். அதிமுக கிளைம் பண்ணுறதை விட்டுட்டு அமமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் டிடிவி தினகரன் அமமுக தலைவர் பதவியை காலியாக வைத்திருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தேர்தலில் வந்து இந்த கூட்டணி விஷயங்கள் பேசும்போது ஒரு கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க. சில நேரங்களில் 1+1 வந்து 2 வரும், சில நேரங்களில் வந்து 1+1 4 வரும், சில நேரங்களில் 1+1 0 கூட வந்துடும். ஸோ இப்போ அமமுக சசிகலா குரூப் அப்புறம் ஏடிஎம்கே ரெண்டு பேரையும் ஒரு கூட்டணியில் கொண்டு வந்தால் அது எப்படி, என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்? அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா இல்லாட்டி நெகட்டிவாக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. நெகட்டிவாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரே கட்சி தான், அதிமுகங்கிறது ஒரே கட்சி தான். அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க லீடர்ஸுங்கிறத பொறுத்து தான் அது நடக்கும். அதாவது அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அந்த லீடர்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போது அதிமுக ஜா ஜேனு ரெண்டாக பிரிஞ்சப்போ, ஜானகியனி ஜெயலலிதானி பிரிந்தப்போ, ஜெயலலிதா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து ஜானகியம்மையார் தான் மோரில் விச வச்சு கொண்டாங்கங்கிற அளவுக்கெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஜானகியனியும் ஜெயலலிதானியும் கடுமையாக எதிராளியாக தான் இருந்தாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்த பொழுது ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு 27 தொகுதிகளில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது அவங்க ரெண்டு தரப்பும் சேர்ந்தப்போ ஜானகி அணியினரை சேர்ந்த நிர்வாகிகள் யாரையுமே வந்து இவர் ஜெயலலிதா வந்து ஓரம் கட்டலை. முக்கியமான விஷயம் அதுதான், ஜானகி அணியை சேர்ந்தவங்களுக்கும் அந்த ஈக்குவலாக பதவி கொடுத்து ஒன்றான கட்சியாக ஒன்றிணைந்த அதிமுகவை ஒழுங்காக வழிநடத்திருந்தாங்கன்னு தான் பார்க்கணும். அதுக்கு உதாரணம் என்னென்னா, அடுத்த கொஞ்சம் நாட்கள்லேயே, அதாவது 89 தேர்தல் முடிந்து பொதுத் தேர்தல் முடிந்து சில நாட்களில் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே 2 இடைத்தேர்தல் வந்தது, மருங்காபுரி மதுரை கிழக்குன்னு. இப்போ மதுரை கிழக்கில் வந்து எஸ்ஆர் ராதா போட்டிட்டார், மருங்காபுரியில் பொன்னுசாமி போட்டிட்டார். எஸ்ஆர் ராதா வந்து ஜானகி அணியிலேருந்து வந்தவர், அதே சமயம் மருங்காபுரி பொன்னுசாமி வந்து ஜே அணியிலேருந்து வந்தார். ஸோ ஒரு 2 தொகுதி இடைத்தேர்தலில் கூட ஒரு ஜானகி அணி ஒரு ஜே அணி அப்படின்னு ஒரு ஒற்றுமையாக அந்த கட்சியை வழி நடத்தினாங்க. அதனால் வந்து அமமுக அதிமுக இணைந்தாலும் கூட அந்த தலைவர்கள் வந்து அதை ஒற்றுமையாக கொண்டு போகணும், ஒரு முழுமையான அதிமுக நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள பனிப்போர் ஏற்பட்டு இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சசிகலாவை ஜீரணிக்க முடியாமலோ, இல்லை சசிகலாவால் எடப்பாடி பழனிசாமியை ஜீரணிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளே அந்த கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்து பேரளவுக்கு ஒட்டுச்சுன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியும் ஓட்டுனது இணைந்த பிறகு ஒரு பேரளவுக்கு இருந்தது ஓட்டப்பட்டதை தவிர, ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லோரும் ஓரம் கட்டப்பட்டாங்கன்னு ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லை, அந்த மாதிரி புகைச்சல் இருந்தால் அது நிச்சயமாக தேர்தலில் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் சொன்ன மாதிரி 1+1 வந்து 0 கூட போகலாம்.
இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது என்னென்னா சசிகலா அவர்கள் தரப்புலையும் அமைதியாக இருக்காங்க, அதிமுக தரப்புலையும் அமைதியாக இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அடியில் போய்கிட்டு இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. இப்போ ஒருவேளை இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ, சசிகலா அவர்களை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க குவைட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ எலெக்ஷன் டைமில் அவங்கள அமைதியாக வச்சுக்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இல்லையா. நல்ல விஷயம் தான், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களே ஒரு அரசியல் வகுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது பிஜேபிக்கு. நல்ல விஷயந்தான், கடைசி வரைக்கும் இப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு கடைசி நேரத்தில் பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து சசிகலாவை நீ கண்டுக்காமல் விட்டுருங்கன்னு விட்டுட்டாங்கன்னா அவங்க பலம் குறைஞ்சிரும். இப்போ இருந்தே பிரச்சாரம் பண்ணுறது கடைசி நேரத்தில் பிரச்சாரமாக போவாங்க அப்படின்ற அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். கடைசி நேரம் வரைக்கும் இவங்களை எங்கேஜ் பண்ணிகிட்டே இருந்து லாஸ்ட் மினிட்டில் கழட்டி விட்டாச்சுன்னா இவங்க அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் போட்டுட்டு ரொம்ப தீவிரமாக போய் மோத முடியாதுன்னு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். அது நம்ம அரசியலில் எதையுமே நிரந்தரமாக கணிக்க முடியாது, எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கும். அவங்க எல்லா கட்சிகளும் என்னென்னா அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை மாற்றிக்கொண்டே தான் இருப்பாங்க. நீங்கள் திமுகலையும் சரி அதிமுகலையும் முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குன்னாங்க. இந்த சீட் ஷேரிங் பேச ஆரம்பித்தோடனே பாருங்கள், அப்படியே ரெண்டு கூட்டணியிலுமே ஒரு சலசலப்பு எல்லாம் ஏற்படுத்தலாம் செய்யும். அதனால் அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எப்படி வேணால் மாறலாம். நாம் என்ன நினைக்கிறோம், கடந்த கால வரலாறுகளை பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்து அந்த அடிப்படையில் நம்ம ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஐஜேகே வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளில வந்திருக்காங்க. அது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குது, ஏன்னா போன எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு சீட் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க, லோக்சபா சீட் ஒன்று. ஸோ இந்த எலெக்ஷன்லேயும் நின்னாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ அவங்களுக்கு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை தூக்கி போட்டு ஏன் தனியாக வெளில போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கூட இருக்கலாம். இப்போ ஐஜேகே பொறுத்த மட்டும் என்னென்னா, அவங்க கடந்த முறை திமுகவில் எம்பி சீட்டு ஜெயிச்சதெல்லாம் உண்மை தான், ஆனால் இப்போ தொடர்ச்சியாக அடுத்த இந்த இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட கிடைக்காம கூட இருக்கலாம். நீங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு தொகுதி கூட உங்களால் ஒதுக்க முடியாது, நீங்கள் அப்படி கொடுக்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்குறோம், அது உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுங்க அப்படி ஏதாவது கொடுத்து நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம். அப்போ நாங்கள் தனியாக போகிறோன்னே திமுக பரவாயில்ல போங்க, நீங்கள் போகிறதுனால ஒன்றும் இழப்பில்லைன்னு சொல்லியிருக்கலாம். அந்த அதனால் சரி நம்ம ஒரு வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டலாம், வேறு கட்சிகளில் போய் கூட்டணி சேர்ந்து ஒரு அஞ்சாறு தொகுதி போட்டிட்டோம்னா நமக்குன்னு ஒரு வாக்கு வங்கி காட்டலாம்னு நினச்சி முடிவெடுத்துக்கலாம். வேறு அரசியல் எவ்வளவோ விதமான நிர்பந்தங்கள் இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான காரணமாக கூட அவங்க ஐஜேகே வந்து வெளியேறிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ரெண்டு சீட்னா கூட அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தானே, தனியாக நிற்கிறத விட அதான் கேட்கும். அது நிச்சயம் நல்ல ஆப்ஷன் தான், பட் அந்த அவங்களுக்கான நெருக்கடி வேறு மாதிரி கூட இருக்கலாம், வேறு பிஜேபியிலேருந்தே கூட நெருக்கடி வந்திருக்கலாம், எது வேணால் இருக்கலாம்ல அரசியலில். ஏதோ ஒரு நெருக்கடி காலமாக தான் போகிறாங்க. இப்போ பெரும் இன்னைக்கு கூட்டணிங்கிறது எலெக்ஷன் டயத்தில் வந்து பல்வேறு கட்சிகளுக்கும் பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கும், அதனால் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தால் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் கடைசி நேரத்தில் முடிவுகளை மாற்றி மாற்றி போகிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ கடைசியாக மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் போன தடவை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மூன்றாவது அணி இருக்காதுன்னு தோணுது. எப்படி இந்த மூன்றாவது அணி அரசியல் எப்படி இருக்கும்? மூன்றாவது அணியை பொறுத்த மட்டும் கமலஹாசன் வந்து ஒரு செலிபிரிட்டி, அதனை யாரும் மறுக்க முடியாது. அவர் கடந்த முறையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5% வாக்கு வங்கி தக்க வச்சிருக்கார், அதாவது வாக்குகளை பெற்றிருக்கிறார், அதில் ஒன்று இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருமே அப்போ கூட அவரை கமல பிஜேபி டீம் பி டீம்னு சொன்னாங்க, அதாவது அதிமுகவுக்கு அரசுக்கு எதிரான வாக்குகளை அவர் பிரித்து விடுவார் திமுகவுக்கு போக விடாமன்னு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக வாக்குகளை தான் அதிகமாக பிரிச்சிருக்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் அதிமுகங்கிற கட்சி கூட்டணி பெரிய கட்சியோட கூட்டணி இல்லாமலே 2014 3,89,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். போன தடவை 2019 392,000 ஒரு 3,000-4,000 வாக்குகள் தான் கூட வாங்கியிருக்காரு. அப்போ அதிமுகன்னு கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு பெல்ட்டில் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி இருந்தும் கூட சிபி ராதாகிருஷ்ணனால் வெற்றி பெற முடியாமல் ஒரு 3,000 ஓட்டு தான் வாங்கினா, அதுக்கான ஆன்டி மோடி மக்களோட ஆன்டி மோடி சிம்பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே இல்லாமல் கோயம்புத்தூரில் உங்கள் கமல் கட்சி 1,46,000 வாக்குகள் என்னமோ வாங்கியிருக்காங்க, 1.5 நெருக்கி வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மகேந்திரன் அப்போது அந்த 1.5 வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிச்சிருக்கிறாருன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே சிபிஎம் நடராஜன் ஜெயிக்கிறாருன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அப்போது பிஜேபி ஏடிஎம்கேன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி, பாமகன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருந்தும் கூட சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முடியல. ஏன்னா இத்தனைக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல கேண்டிடேட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல கேண்டிடேட், அப்படி இருந்து ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு அப்போ காரணம்னா, இப்போ 1.5 கமல் பிரித்த ஓட்டுகள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி வாக்குகளாக இருக்குமோன்னு சந்தேகம் ஏற்படுது. அதே தான் வந்து தென்சென்னையிலையுமே, தென்சென்னை எப்போதுமே ஏடிஎம்கே கொஞ்சம் ஃபேவராக இருக்கக்கூடிய தொகுதி, ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தன் தான் எம்பியாக ஜெயிச்சு வந்திருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் 2.5 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. கமல் கட்சியில் ரங்கராஜன் ஐஏஎஸ் அவர் அந்த ஐஏஎஸ் பதிலேருந்து வந்தவர், அவர் ஒரு 1,00,000 சில்லற வாக்குகள் வாங்கியிருக்கார். அப்போது அவர் பிரித்த அந்த 1,00,000 வாக்குகள் பிஜேபி ஏடிஎம்கே வாக்குகளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுதில்லை. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது வந்து
அதிமுகவுக்கு வந்து தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஒரு கமல். அப்போது திமுக அதாவது அதிமுக அரசுக்கு எதிரான வாக்குகளை அவர் பிரிக்கலை. இந்த முறையாவது வந்து அவர் அரசுக்கு எதிரான வாக்குகளை பிரித்தா, அதாவது அதிமுகவுக்கு எதிரான ஊரில் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை பிரித்தா மூன்றாவது அணியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அவரோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் யார், அவங்க எல்லாருமே கமலை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்குவாங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த மூன்றாவது அணியோட பலம் தெரியும். அப்படி இல்லைன்னா கடந்த தேர்தலை போல் 3-4% கூடுதலாக வேணால் ஒரு 2% கூடுதலான 5% இப்படி வேணால் வாங்கலாமே தவிர மற்றபடி மூன்றாவது அணியின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. அதாவது இந்த தேர்தல் 4வது அணி கூட வரலாம். ஒருவேளை சசிகலா தனியாக போனாங்கன்னா அவங்க அமமுக வந்து கமலை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது அவங்க டிடிவி தினகரன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் போனால் 4வது அணி கூட வரலாம். அது எத்தனை அணிகள் வந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டசபை பொறுத்தரில் அதிமுகவா திமுகவா இப்படியே ஒரு மனநிலை மக்கள் ஏற்பட்டாங்க. அது காரணம் ஒரு ஸ்ட்ராங் லீடராக மூன்றாவது அணி இதுவரைக்கும் உருவாகலை. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய மூன்றாவது அணிக்கு தலைவர் வந்து உருவாகலைங்கிறதான் உண்மை. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.